ஹலோ கைஸ், வணக்கம், வேல்கம் டு ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கஸ்டம் ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் கில்டு பசங்க மட்டும்தான் வந்து இந்த மேட்ச்சில் இருப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 பேர் தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கள் கில்டு பசங்க மட்டும்தான். நாங்கள் கில்டு பசங்க, நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டீம் போட்டு வந்து ரேங்க் மேட்ச் அப்போ எங்கள் கில்டு பசங்க கூட தான் வந்து நான் அதிகமாக விளையாடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஆப்போனன்ட் இனிமையாக வந்து வர போகிறாங்க. அதுதான் வந்து எங்கள் பெரிய ஹைலைட்டு. ஓகே, ஃபேக்டரி மேலே தான் வந்து இறங்குவாங்கட்டு. நான் வந்து ஃபேக்டரி மேலே இறங்கலாம் பார்த்தா இறங்க முடியல, பட் கீழே இறங்கிட்டேன். நீங்கள் நம்ம ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் ரெட் பட்டன் ஐட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் நிறையா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது யாரும் தெரியலை, நம்ம பையன்தான். எல்லாருமே வந்து என்னோடய கில்டு தான். யாரும் தெரியல, அடடா யார் ராணி கோடு, ஐயையோ ஹரி, நம்ம பையன்தான் ஹரி. நேம் நல்லா விளையாடுவான் பட் என்னன்னு தெரியல. ஓகே, ஒருத்தன் க்ளோஸ். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்க, எப்பயுமே ஒன்றா விளையாடிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட் வர போகிறாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, எல்லாருமே வந்து வேறு லெவலில் விளையாடுவாங்க. அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முசாராக தான் விளையாடணும். ஐயோ அங்கே ஒருத்தன் வரானே, அங்கே வர்றது யார்? ஐயோ நம்ம சிங்கம், தமிழ் சிங்கம். நீ அங்கே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில். அடாடா எகிரி எகிரி போகிறான், விட்டா கூடாது. இந்த மாதிரி டைமில் வந்து விட்டுறக்கூடாது, லூஸ் விட்டனா வந்து நம்ம முடிச்சிடுவோம். அட்டா பாவீங்களா? ஓகே, நம்மளுக்கு கவர் எடுக்க இடம் இருக்குது. ஓடு ஓடு, அவனை தான் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கவர் எடுக்க வந்து இடம் இருக்கவே பார்த்தீங்கன்னா நான் கவர் எடுத்து அவனை முடிச்சிட்டேன், பட் அவனுக்கு கவர் எடுக்க இடமே இல்லை. அதனால தான் வந்து என்கிட்ட சேர்த்துறான், இல்லைனா வந்து என்னை முடிச்சிட்ருப்பான். ஓகே, அவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கட்ட வேலையை சூப்பர் எம்பி காட்டி கட்டிருக்கு. கவர் எடுக்கிறதுக்கு இடம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நம்ம ராக்கி பாய். நம்ம ராக்கி பாய் தெரியும்னு நினைக்கிறேன். ராக்கி பாய்லாம் வந்து இந்த மேட்ச்சில் இருக்கான், வெயிட் பண்ணி பாருங்கள். ராக்கி பாயோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு செம ஃபன்னாக போச்சு ராக்கி பாய் கிட்ட. பாருங்கள், வேறு லெவலில் போவோம் மேட்ச். ஓகே, அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஃபேக்ட்ரியில். ரெண்டு பேர் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேக வேகமாக வந்து இந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்ட்டு போச்சுனாங்க போகலாமான்னு பார்த்தேன், பட் போச்சுனாக்கு போகல. இந்த பக்கம் போயிட்டு ஏதாவது கார் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போயிட்டு ரவுண்ட் அடிக்கலாம், யாரும் கிடச்சா வந்து அடிக்கலான்ட்டு பார்த்தேன். இங்கே பார்த்தா ஆட்டோ தான் இருந்துச்சு, அதனால் வந்து எடுக்கல ஆட்டோவை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம், இங்கே கார் இருக்கும்னு நினச்சி போனேன், பட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆட்டோவே எடுத்துகிட்டு மேலே பீக் மேலே போகலான்னு நினச்சி போனேன். ஆட்டோ ஒவ்வொரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருந்துச்சுன்னா அதே கார் தான் வந்து நிறைய இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்சில் ஆட்டோ இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆட்டோ தான் இருக்கும். லிஜோ லிஜோ செம்மையாக வந்து அடிக்கிறான் நம்ம பையன்தான், வேறு லெவல். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ எடுத்தாச்சு. ஏதோ சுற்றுனா லோட் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் பண்ணியாச்சு ஆட்டோ. கூட இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பீக் தான் பார்ப்போம். பீக்கில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பீக்கில் வந்து கிளம்புறேன். கொஞ்சம் தூரம் எப்பயுமே வந்து பீக்கில் வந்து எனிமி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, பீக்கில்னு இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் வந்து எனிமி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆட்டோ ஒன்று நிறுத்துங்க. அப்படி இல்லைனா வந்து அவங்கள கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரமாக போய் நிறுத்திக்கோங்க. அப்படி நிறுத்திட்டு வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த கும்பல்லே போயிட்டு நீங்கள் நிறுத்திங்கன்னா அந்த கும்பலெல்லாம் உங்களால் டார்கெட் பண்ணி உங்களை முடிச்சுருவாங்க. சரி, மேலே வந்து சவுண்ட் கேட்டுச்சு, அதனால் வந்தேன் வேகமாக ஆட்டோ வாங்கி நிறுத்திட்டேன் நான். பார்த்தா இங்கே ஒருத்தன் உட்காந்து இருக்கிறான், அடடாடா சிக்கிச்சு. அவன் வந்து அந்த பக்கம் யாரையோ பார்த்துன்னு இருக்கான் போல். நம்ம போட்டுடலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. அட்டா பையன்களை லிஜோ தானா? நம்ம பையன் லிஜோ தான். கொஞ்சம் நேரத்துக்கு ரெண்டு கில் பண்ணான், இப்போ என்கிட்ட செத்தே போயிட்டான். அடடாடா சாமாட்டி. அந்த பக்கம் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் தான். நாங்களாம் ஒரே ஊர் இல்லையா, அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ராக்கி பாய்ன்ட்டு. சரி, அவன்கிட்ட தான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் வெயிட் பண்ணால் தலைவர் இந்த பக்கம் வர்றாரு. ஷார்ட் கன் வேறு வச்சுருக்கிறான், என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை. இந்த பக்கம் வந்து மறைஞ்சிட்டான். இந்த பக்கம் வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஒரு போடு போட்டான். 40% அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வேறு லெவல் இல்லை, சத்தியமாக வந்து செம டென்ஷன் ஆகிட்டான். ஷார்ட் கன் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல அவனால். ஓகே, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஆக்கில். நான் வந்து 4 பேர் கில் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் கில் பண்ணுவேன். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்னா வந்து ரொம்ப நேரம் வந்து சுற்றினேன், சுற்றி சுற்றி கடுப்பாகிடுச்சு. மெடிக்கேட், இப்போ மெடிக்கேட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, போட்டுக்கலாம். அப்புறம் எஸ்எம்ஜி ஏறாமல் இல்லாமல் போதுமான அளவுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் போதும், இன்னும் 2 பேர் தானே ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதனால் வந்து இப்போ அவங்க 2 பேரும் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஏறாமல் இருக்குது.
விட்டுட்டு போக மனசு வரல, போயிட்டு இன்னும் எவ்வளோ இருக்கோ மொத்தமே பொறுக்கலாம். இதில் என்ன இருக்கு, வெஸ்ட் வந்து சுத்தமாக டேமேஜ், நம்ம கிட்ட பாதியாவது இருக்கு, அதனால வந்து நான் அதை விட்டுட்டு இதே யூஸ் பண்ணிக்கினேன். இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா? இந்த வீட்லேயும் யாரும் இல்லை. இந்த பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு போட்டுடேன், எவனுமே இல்லை. சுற்றி முடிச்சு பார்த்துட்டு எவனுமே இல்லை, செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி அப்படியே போயிட்டு திருப்பணம் போயிட்டு இந்த கிளாக் டவருக்கு போயிட்டு பார்க்கலான்ட்டு வேகமாக வந்து பீக் ஒரு ரவுண்ட் அடித்தேன். முதல்ல வந்து இங்கே ஒரு செக்கிங் ப்ரெஸ் போட்டுடலான்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எவனுமே இல்லை. இங்கே ஒரு மெடிக்கிட் இருந்துச்சு, நம்மளுக்கு மெடிக்கிட்னால் வந்து அதிக தேவைப்படும், அதனால் மெடிக்கிட் ஒன்று எடுத்துக்கலாம். மெடிக்கிட் எடுத்துகிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். அப்படியே பீக்லேருந்து இப்போ ஃபேக்ட்ரி வந்தாச்சு. ஃபேக்ட்ரி வந்தோன்ட்டோம், இங்கேயும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறோம், ஒருத்தனும் கிடைக்கல. எங்கடா போய் தொலைஞ்சிருப்பானுங்க, நாமளும் நாய் மாதிரி இந்த ஏரியாவே ரவுண்டு அடிச்சிட்டோம், பட் எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்ட்டு கொஞ்சம் கூட கண்டே பிடிக்க முடியல. எங்கே தான் போயிருப்பாங்கன்ட்டு ஒன்றும் தெரியல. சரி நானும் வந்து மனசை தளர் விடாமல் வந்து விடாமல் தெரிவித்தே இருந்தேன். தேர்ட் லெவல் பேக்கு, ஆல்ரெடி தேர்ட் லெவல் பேக் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வெஸ்ட்டு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னாச்சு, இப்போ வந்து சேம ஸ்ட்ராங்காக இருக்குது. எவனும் வந்து என்ன சுட்டாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு வெஸ்ட்டு டேமேஜ் ஆகாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டில் யாருனா இந்த வீட்டிலே தாங்கண்ணா இருப்பானுங்களான்ட்டு பார்த்தா இங்கேயும் இல்லை. சரி மேலே போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா சவுண்ட் கேட்கும்ல, நம்ம கீழே இருந்தாவே மேலே வந்து இருந்திருந்தால் சவுண்ட் கேட்கும். இருந்தாலும் வந்து ஒரு சிக்கன் ப்ரெஸ் போடலாம் பார்த்தா கடுப்பாயிருச்சு, செம கடுப்பு. சரி வேறு இடத்தான் போயிட்டு பார்க்கலான்ட்டு இங்கே சுற்றி முற்றி எல்லா இடமும் தேடணும் தேடனே எங்கேயும் இல்லை. சரி ஜோனே வந்து தேடிக்கப்புறம் எங்கடா இருப்பாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை கிடைப்பான்ட்டு. சரி ஜோன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எங்கே இருப்பான், சரி ஜோனுக்குள்ளே போகலான்ட்டு இந்த பக்கம் போனேன். இந்த பக்கம் போனதான் பார்த்தா அந்த மூலையில் ஒருத்தர் நிற்கிறான், யாருன்னு தெரியல, பட் நேம் அவன் ட்ரெஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, பார்த்ததே இல்லை. இங்கே வந்து சர்வே பண்ணுறான், எந்த மாதிரி ஆளாக இருப்பான் அவன், இங்கே வந்துருக்கிறான். சரி இங்கே தானே இருக்கிறான்ட்டு நம்ம எதிர் அடிச்சிடலான்ட்டு அடித்தேன். அவனும் சாமாடி அடித்தான். பாருங்கள் ஒயிட் கலர் வெஸ்ட் இருந்துச்சு, பட் இப்போ வந்து எல்லோ கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. நார்மலான ஒரு வெஸ்ட்டாக இருந்தால் அடிச்சு கிழிஞ்சு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் லெவல் வெஸ்ட்டாக இருந்தால் அவன் சுற்றி வந்து வெஸ்ட்டை வந்து கிழிஞ்சிட்டு இருக்கோம். சரி முடிஞ்சிச்சு, சரி மெடிக்கிட் போட்டுக்கலான்ட்டு மேலே வந்து கேர்ஃபுல்லாக வந்து மெடிக்கல் போட்டேன். மெடிக்கிட் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம், இன்னும் ஒரு ரெண்டு மெடிக்கிட் வந்து பேலன்ஸ் ஃபிட் இருக்கலாம். ஆப்போனன்ட் ஒன்றும் யார் இருக்காங்கன்னு தெரியல. எந்த மாதிரி ஏகே சூப்பர், ஏகே கிடச்சிருச்சு, ஏகே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வேறு லெவல், சும்மா அடி தாறு மாற அடிக்க வேண்டியது தான். சரி நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், இன்னொரு 15 செகண்ட் தான் இருக்குது. சரி இங்கே இருக்கக்கூடாது, இன்னொரு வெஸ்ட் அப்கிரேட் இருக்குது, அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு லெவல். இப்போ நம்மளை வந்து ஹெட்ஷாட் அடித்தா மட்டுமே நம்மளை ஈஸியாக சாவடிக்க முடியும். ஹெட்ஷாட் தவிர அவன் உடம்புலலாம் சுட்டானா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவ்வளோதான், வேறு லெவல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், நான் வந்து 5 கில் பண்ணியிருக்கேன். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 பேர் தான், 12 பேரில் எனக்கு வந்து 5 கில், அதில் ஒருத்தன் 11 பேர் வச்சுக்கோங்களேன் என்னை சேர்க்காமல், அதில் வந்து 5 கில் எனக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொருத்தன் எங்கே இருக்கான்ட்டு பார்த்தா ஃபேக்ட்ரி அந்த கட்டை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே இருந்தால் டமான்ட்டு ஒரு சுடு சுட்டான். ஸ்னைப்பர் மட்டும்தான் இருக்குது போல் அவங்ககிட்ட. எங்கிட்ட AK MP40 எல்லாமே இருக்குது, இது மேலே தான் இருக்கிறான். பார்த்துட்டேன், சரி வெயிட் பண்ணலாம், மண்டே காமிப்பான், சிட்டன் ஸ்டாண்டு போடலான்ட்டு வெயிட் பண்ணேன். அதே போல் வந்து வெயிட் பண்ணி அவன் ஸ்னைப்பர் வச்சுருக்கிறான், ஒரு புல்லட்டில் வந்து அடித்து சொல்லி விடுவான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். டக்குன்ட்டு பாருங்கள், ஒரு டக்குன்னு சொல்கிறான், தெரியாமல் ஏடகோடமாக வந்து ஹெட்ஷாட் இருந்துருச்சேன். அது வந்து அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும், வேறு லெவல் ஆகிடும், நமக்கு வந்து புகழ்ச்சிடும். சுத்தமாக அச்சட்டாக ஒதுங்கிட்டான். செம்மையாக வந்து அவனும் வந்து ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறான். நம்மளும் வந்து அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக தான் வந்து விளையாடணும். மண்டே மட்டும் காட்டுவான் பார்த்தா காட்ட மாட்டானே, அட்ட அடைச்சா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் டைம் வாடா 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 வாடா, மண்டே கட்டுடா மண்டே கட்டுடா. அதான் சாமாதி வாங்கிட்டான், 100 மேலே செலுத்து போயிடுச்சு. ஓடித்தானே ஓடித்தானே கடைசியாக எலிமினேட் ஆகிடுவான் பாவம். ஏ வந்து ஒரு பில்லாவது எனக்கு கிடச்சிருக்கான். சரி எலிமினேட் ஆகிருக்கான், என்ன பண்ணுறது, எங்கே இருக்கிறானே தெரியல. பட் ஜோனும் சிங்க் ஆகிடுச்சு, நமக்கு தான் ஜோன், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கடா இருக்கிற எங்கடா இருக்கிற எங்கடா இருக்கிற எங்கடா இருக்கிற அவ்வளோதான். ஓகே எலிமினேட் ஆகிட்டான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே எலிமினேட்டு, சூப்பர் எலிமினேட். தினேஷா அடாப்பாவி, தினேஷ் வந்து எலிமினேட் ஆகிட்டான்.
அவனதான் போயா நமக்கு சும்மா லைக் வந்து செம்மையாக போடுறானே நம்ம பசங்கள்லாம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும், ரொம்ப நேரம் வந்து சுற்றணும் இல்லையா. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.